ஹாய், நான் உங்கள் கௌரி பேசுகிறேன். இன்னைக்கு வந்து சைனாவில் உள்ள கியாங் கியாஜி பார்க் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிராணவாயுவின் நிற்காத ஊற்றுதான் மரங்கள். காலநிலை மாற்றங்களினால் இந்த உலகம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் காரணம் காடுகளை அழிப்பதுதான் என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் தான் காடுகளுக்கு பல பதவிகள் வழங்கி முக்கிய வனங்களை பாதுகாத்து வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒன்றுதான் சீனாவின் கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் ஆகும். புனன் மாகாணத்திலே கியாங் கியாஜி என்ற இடத்தில்தான் இது உள்ளது. இந்த வனப்பகுதியில் உள்ள மரங்களும் செடி கொடிகளும் உயிரினங்களுக்கும் புவியியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் உள்ளது. முருங்குவம் சீனிகேரியா என்ற பாதுகாக்கப்பட்ட இடத்தின் ஒரு பகுதிதான் சீனாவின் கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் ஆகும். யுனெஸ்கோவின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அங்கீகாரம் பெற்ற முருங்குவோம் சீனிகேரியா 26,400 ஹெக்டரில் பரந்து கிடக்கிறது. 1942 கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் உருவாக்கப்பட்டது. 4,810 ஹெக்டர் அகலம் உள்ளது. மரம் செடி கொடிகள் மட்டும் இல்லாமல் உயிரினங்கள், மலைகள், தூண் பாறைகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகளும் இந்த பார்க்கில் உள்ளன. தூண் பாறைகள் தான் இங்கு சிறப்பான காட்சியாக அமைந்துள்ளது. 200 மீட்டர் உயரத்திற்கும் அதிகமான நூற்றுக்கணக்கான தூண் பாறைகள் இங்கு உள்ளன. லட்சக்கணக்கான வருடங்களில் நடந்த இயற்கை மாற்றத்தினால் இந்த தூண் பாறைகள் உருவானது. மிக பிரம்மாண்டமான பாறையில் மரங்கள் இல்லாத பகுதியில் அரிப்பு ஏற்பட்டதினால் தூண் பாறைகள் உருவானது. மணல் கல்லால் உருவான பாறைகள் தான் இங்கு உள்ளது. அவதார் அல்லேலூயா மவுண்டன் தான் கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கிலே புகழ் வாய்ந்த தூண் பாறைகள் ஆகும். சதேன் ஸ்கை கோலம் என்பதுதான் இதன் பழைய பெயர். புகழ் வாய்ந்த ஹாலிவுட் திரைப்படமான அவதார் என்ற திரைப்படத்தில் சில காட்சிகள் இந்த இடத்தை அடிப்படையாக வைத்து படம் எடுக்கப்பட்டுள்ளது. திரைப்படம் வெளிவந்த பிறகுதான் இந்த தூண் பாறைகளுக்கு அவதார் அல்லேலூயா மவுண்டன் என்று பெயர் மாற்றப்பட்டது. புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் அறிந்து கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கினை குளோபல் ஜியோ பார்க் என்று அங்கீகாரம் வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற சில கட்டுமானங்களையும் இங்கு பார்க்க முடியும். பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம்தான் இதில் முதன்மையானவை. கியாங் கியாஜி கிராண்ட் கானியன் கிளாஸ் பிரிட்ஜ் என்றுதான் இந்த கண்ணாடி பாலத்தின் பெயர். 430 மீட்டர் நீளம் இந்த பாலம் கிராண்ட் கானியன் பாறை இடுக்கின் குறுக்கே கட்டியுள்ளது. பேலாங் என்ற மிகப்பெரிய எலிவேட்டர் தான் மற்றொரு கட்டுமானம். உலகின் மிகப்பெரிய அவுட்டோர் எலிவேட்டர் தான் இது. 2002 தொடங்கப்பட்ட இந்த எலிவேட்டருக்கு 326 மீட்டர் உயரம் உள்ளது. சைனாவில் புகழ்வாய்ந்த ஒரு இடம்தான் கியாங் கியாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க். விசித்திரமான புவியமைப்புகள் பார்வையாளர்களை வியக்க வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி.